ஜூலை 21 முதல் தமிழகம் எங்கும் ஷீரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை. இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சரி, வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் ஆக்டர் தேங்காய் ஸ்ரீனிவாசன். சூப்பர். அவரை பத்தி அறிந்ததெல்லாம் முதல்ல சொல்லு. 1937 அக்டோபர் 21 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீவைகுண்டம்ன்ற ஊரில் ராஜவேல் முதலியார் அண்ட் சுபமான்றவ தம்பதியாருக்கு வந்து மகனாக பிறக்கிறாரு. அவருடைய தந்தையான ராஜவேல் முதலியாரும் வந்து ஒரு நடிகர் தான். ஸோ அவர் வந்து இங்கே சென்னையில் வந்துட்டு ஐசிஎஃப் இருக்குல்ல, ஸோ ரயில்வே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐசிஎஃப்ல வந்து வேலை பார்த்துட்ருக்கப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு நாடக குழு மாதிரி இருக்குது. ஸோ அதில் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் நிறைய நாடகங்கள்லாம் அங்கேயும் நடிக்கிறாரு. தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு நடிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா அவருடைய அப்பா கிட்டேருந்து கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய தந்தையான ராஜவேல் முதலியார் ஒரு நாடக நடிகர். இவருக்கு 7 இருக்கிறப்ப இவங்க குடும்பம் வந்து சென்னைக்கு வராங்க. தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சுட்டு ஐசிஎஃப்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய நடிப்புக்கு தீனி போட்ட இடம்னா அங்கே இருந்த ஒரு நாடக குழு. ஸோ அங்கே வந்து நிறைய நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிறப்போ கவர்ச்சி வில்லனான கே கண்ணனுடைய நாடக குழுல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது. கே கண்ணன் கல்மணம்ன்ற ஒரு நாடகம் அப்போ நடத்திட்டு இருந்தாரு. அதில் தேங்காய் வியாபாரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீனிவாசனுக்கு கிடைக்கிது. ஒரு நாள் இவங்க நாடகத்தை பார்க்கறதுக்கு அப்போ ஃபேமஸாக இருந்த காமெடி ஆக்டர் கே ஏ தங்கவேல் வந்தார். நாடகத்தை பார்த்து முடிச்சுட்டு மேடை ஏறி பேசுகிறப்போ, பொதுவாக இந்த மாதிரி நாடகங்களில் சிரிக்கிற காட்சிகள் வந்தால் நான் சிரிக்க மாட்டேன் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் அந்த தேங்காய் விற்கிற பையனை நடித்த ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸோ இனிமேல் நம்ம எல்லாம் அந்த தேங்காய் வியாபாரியாக நடித்த பையனை தேங்காய் ஸ்ரீனிவாசன் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேர் சூட்டினார். உண்மையாகவே அந்த பாராட்டம் ரொம்ப ராசியான பாராட்டம் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய நாடகங்களும் படங்களும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவரை தேடி வந்து சேர்ந்தது தான் சொல்லணும். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை முக்கியமாக சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, கே ஏ தங்கவேலை பற்றி. கே ஏ தங்கவேல் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. எந்த மேடைக்கு போனாலும் அந்த மேடையில் நடித்த கலைஞர்கள் அப்படி பாராட்டு தருவார். ஏன்னா பாராட்டு தான் கலைஞருக்கு ஊக்கம் தரக்கூடியது, அவன் மேன்மேலும் வளர்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால் அந்த விஷயத்தை தங்கவேல் வந்து பண்ணுறதுக்கு தவறியதே இல்லை. பாராட்டுறதில் ஒரு தாராள பிரபு அப்படின்னு தான் தங்கவேலை சொல்லணும். இன்னொரு விஷயம், தேங்காய் சிவாசனுடைய அப்பாவான ராஜவேல். ராஜவேல் இருக்கார், அவர் நாடக நடிகர் மட்டும் இல்லை, நாடக குழுவையும் வச்சு நடத்தினவர். அவர் கலாட்டா கல்யாணம் அப்படின்ற பேரில் ஒரு நாடகத்தை நடத்தினார். அந்த நாடகத்தில் அவர் தான் கதாநாயகன். அவர் நடித்தார். நடித்து முடிச்சுட்டு பையன் தேங்காய் சிவாசன்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறார், எப்படி இருந்தது நாடகம்? பையன் பிரமாதமாக நடிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்வான்னு அவர் எதிர்பார்க்குறாரு. என்ன நடிச்சிங்க நீங்கள்? உன் நடிப்பு அவ்வளோவா சரியில்லை, இதே நாடகத்தை உங்களோட நான் சிறப்பாக நடித்து காட்டுற பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தவர் தான் தேங்காய் சிவாசன். இந்த பெரம்பூர் ரயில்வே தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார்ல, அங்கே அந்த கலாட்டா கல்யாணத்தை திரும்பவும் நடத்தி அது நடித்தார் தேங்காய் சிவாசன். அவங்க அப்பாவே பாராட்டுற அளவுக்கு அவருடைய நடிப்பு அமர்ந்திருந்தது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த நாடகத்தில் நடித்தார்ல, இந்த நாடகம் தான் அவருக்கு முதல்ல திரைப்படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பை வாங்கி தந்தது. இவருடைய நாடகம் ஒன்று ஜோசப் தெளியத் பார்த்தார். ஜோசப் தெளியத் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம், ஜெய்சங்கரை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர். எந்த படத்தில் ஜெய்சங்கரை அவர் அறிமுகப்படுத்தினாரோ அதே இரவும் போலும் படத்துக்கு நடிக்கிறது தான் இவர் ஒப்பந்தம் பண்ணார். ஒப்பந்தம் பண்ணி 200 அட்வான்ஸ் கொடுத்தாரு. 2000 படப்பிடிப்பு நடந்தது. ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தம் தேங்காய் சிவாசன். மிக குறுகிய காலத்தில் சினிமாவுக்கு வந்துட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தார். அப்போ ஜோசப் தொழிலத்தை உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இவருக்கு வந்தது. போய் ஜோசப் தொழிலத்தை பார்த்தார். நீ ரொம்ப நல்லா நடிக்கிற மேன், உன்னுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த படத்தில் ஹீரோ புதுசு, காமெடியும் புதுசுன்னா சரியாக இருக்காது, ஏதாவது ஒரு காம்பினேஷன் மாற்றுங்க அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொல்கிறாங்க. அதனால் உனக்கு பதிலாக அதில் வந்து நாகேஷை போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ. ஆனால் நீ ஒரு நல்ல நடிகை, நிச்சயமாக முன்னுக்கு வருவே அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன தான் நீ நல்ல நடிகை, நிச்சயமாக முன்னுக்கு வருவேன்னு சொன்னாலும் ஏற்கனவே நடிச்சுட்டு அந்த படத்துலேருந்து விலகிறது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை. அதனால் மிகப்பெரிய அளவில் மனம் நடந்து போனார் தேங்காய் சிவாசன் தான் சொல்லணும். அதை நிவர்த்தி பண்ணுற விதத்தில் இம்மிடியட்டாக அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான் ஒரு விரல் என்ற திரைப்படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு. அது வந்து மலேசியாவிலேருந்து ஒரு குழு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தில் இவர் எந்த நாடகத்தில் நடித்தாரோ அந்த கவர்ச்சி வில்லன் கே கண்ணன், வி ஆர் திலகம், ஒரு விரல் கிருஷ்ணாராவ்னு ஒரு நடிகர், அவருடைய பேர் வந்து கிருஷ்ணாராவ். இந்த படத்தை நடித்ததுக்கப்புறம் தான் ஒரு விரல் கிருஷ்ணாராவ் ஆச்சு. இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்தாங்க. அந்த
படத்தோட நடித்தது வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல அறிமுகத்தை பெற்றுத்தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஜெய்சங்கரோட முதல் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவர் இழந்தாரோ அதே ஜெய்சங்கரோட வல்லவன் ஒருவன் அப்படின்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடச்சி, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் நடித்த படங்களில் குறைஞ்சது ஒரு 50-60% படங்களில் தேங்காய் சீனிவாசன் இருப்பார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குடைய நட்பு உண்டு. தேங்காய் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஜெய்சங்கர் மட்டும் சொல்ல முடியாது, அன்னைக்கு சினிமாவில் உள்ள யாரோடலாம் அவர் நடித்தாரோ அவங்க எல்லாரோடமும் அவர் நட்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு நடிகர் தான் தேங்காய் சீனிவாசன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப நல்லா பர்சனலாக தெரியும். நம்ம நிகழ்ச்சியில் கூட நான் பல முறை அதை பற்றி சொல்லியிருக்கேன். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என் மேலே அப்படிப்பட்ட ஒரு பாசம் இருக்குது. அப்போ வந்து நான் பத்திரிகையாளராக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் திரைப்பட தயாரிப்பாளராகி என்னுடைய படத்திலே கூட அவர் நடித்தார் அப்படின்றது வேறு விஷயம். நான் பத்திரிகையாக இருந்த காலகட்டத்தில் வந்து என் மேலே அவ்வளோ அன்பு பாராட்டுவார், எங்கே வெளியூர் போனாலும் எனக்கு கூப்பிட்டு போவார். அவரோட பல படப்பிடிப்புகளுக்கு நான் போயிருக்கேன். இன்னும் சரியாக சொல்லணும்னா சீர்காழி, குற்றாலம் இதெல்லாம் வந்து அவரோட போய் தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆருக்கு இவர் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சது சார்? திரையுலகில் அறிமுகமாக 2 வருடங்களே எம்ஜிஆருடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவர் கிடைச்சிது. சில பேருக்கு சிலரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும். அது மாதிரி தான் எம்ஜிஆருக்கு தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணத்தாலும் தேங்காய் சீனிவாசன் அந்த அளவுக்கு அவர் பிடிச்சி போச்சு. அதன் காரணமாக தான் எம்ஜிஆர் படங்களில் நடிக்கிற நிரந்தர நடிகர்கள் பட்டியலில் இவரும் சேர்ந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து இந்த வரை எந்த அளவு நேசித்தாரோ அதுக்கு பல மடங்கு மேலாக எம்ஜிஆரை நேசித்தவர் பூஜித்தவர் தேங்காய் சீனிவாசன். எம்ஜிஆர் மேலே இவருக்கு இருந்தது அன்புன்னுலாம் சொல்ல முடியாது, அது ஒரு பக்தி அப்படின்னு தான் சொல்லணும். பரம பக்தி அவருக்குன்னா, உயிர் விடக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து அவர் மேலே பக்தி இருந்தது. பல பாத்திரங்களில் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் எல்லாம் அண்ணன், சாமி, துரை, எஜமா அப்படின்னு இவர் அந்த பாத்திரமாக பேசினாலும் இவருடைய குரல் இருக்குல்ல, அது ஒரு தீவிர ரசிகனுடைய குரலாக ஒலிக்கிறது. அந்த படத்தை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணம் இவர் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பக்தி வைத்திருந்தது தான். அப்போ நான் ஒரு சொந்தக்கார மாதிரி, நீ என்னன்ற? நானும் எல்லாரையுமே சொந்தக்காரங்க நினைக்கிறேன். இந்தா சுக்கு காப்பி. எம்ஜிஆரை போலவே சிவாஜியோடும் அவருக்கு நெருக்கம் இருந்தது. எல்லா நடிகர்களோடும் அப்படி ஒரு நெருக்கம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் எந்த பிரச்சனையும் ரொம்ப அழகாக அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அதுக்கு உதாரணமாக ஒரு 2 சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்துடைய படப்பிடிப்பு, காலையில் வந்து இந்த சீனில் வந்து பேர்பாடியாக வரணும், தேங்காய் சீனிவாசன் பேர்பாடியாக வரணும் சொல்லிட்டு அஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன் டேரக்டர்கிட்ட அந்த டேரக்டர் சொல்லிட்டார். தேங்காய் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த மேலே வந்து உடை அணியாமல் ஒரு பனியன் கூட போடாமல் பேர்பாடியாக நடிக்கிறது வந்து அவ்வளோவாக உடன்பாடு இல்லாத விஷயம். இது எனக்கே கூட தெரியும், நான் பல படப்பிடிப்பில் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு பனியனை மாட்டிக்கிட்டு அந்த படப்பிடிப்பு போனார். இவர் பனியனோடு அங்கே போய் நின்ற உடனே அந்த டேரக்டர் முகத்தில் அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அந்த டேரக்டருக்காரே அவர் சாதாரணமாகவே ஒரு கோபக்கார டேரக்டர். அஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டார், அறிவு இல்லை உனக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தேங்காய் சீனிவாசன் பேர்பாடியோட வரணுன்ட்டு, அவர் பாட்டு பனியன் போட்டு வந்திருக்கா, நீ கூப்பிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு அவர் பார்த்து கத்துறார். கத்துன உடனே டேரக்டர் கையை விட்டு கூப்பிட்டு வந்தார் தேங்காய் சீனிவாசன். பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் தேங்காய் சீனிவாசன் நடித்த ஒரு மறக்க முடியாத படம்னா தில்லுமுல்லு. இப்போ பாலச்சந்தர் என்னென்னா, அவர் என்ன வசதி இருக்காரோ அதை தான் நடிகர்கள் பேசணும் அப்படின்றதுல அந்த மாடலேஷனில் ரொம்ப குறியாக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் நடிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார். சார், காமெடி கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் பல படங்களில் நடிச்சிருக்காருல்ல? சாதாரண வில்லரா, மரற்ற வில்லன். அதுவும் சுஜாதாவுக்கு வில்லனாக நடித்த 2 படத்தை குறிப்பிட்ட ஆகணும். ஒன்று அன்னக்கை, இன்னொன்று மயங்கர ஆல்மாது. அதுவும் அந்த மயங்கர ஆல்மாதில் காமெடி, வில்லன், அடுத்து கதாநாயகன். இவர் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு இசையமைப்பாளர் வி குமார் ஒரு முக்கிய காரணமாமே. டைரக்ட் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்டைரக்டாக அவர் காரணமாக அமைஞ்சார். அந்த நாடகத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தேங்காய் சீனிவாசன் நடித்தார். அந்த நாடகம் அந்தளவு வெற்றி பெறணும்னு யாரும் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ தொடர்ந்து சென்னையில் வந்து எங்கே திரும்பினாலும் அந்த நாடகம் நடந்தது. அந்தளவு வெற்றிகரமான நாடகமாக இருந்தது. சிவாஜியுடைய சகோதரான பிசி சண்முகம் அந்த ஒரு முறை அந்த நாடகத்தை பார்த்துட்டு தேங்காய் சீனிவாசன் பாத்திரத்தில் சிவாஜி நடித்தா நல்லாயிருக்குன்னு நான் அந்த படத்தை தயாரிப்பேன் அப்படின்னு முடிவு கூட வந்தேன். சிவாஜிகிட்ட அந்த யோசனையை சொன்ன போது நானும் அந்த நாடகத்தை பார்த்தேன். சார், எத்தனையோ திரைப்படங்களில் தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருந்தாலும் அவருடைய கெரியரில் மறக்க முடியாத படம்னா அது காசே தான் கடவுளடா இல்லையா? தியேட்டரில் தேங்காய் சீனிவாசன் பேசின எல்லா வசனத்துக்கும் வசனங்களை கேட்கவே முடியல. அந்தளவுக்கு ஜனங்கள் கைத்தட்ட ஒரே ஆரவார். அதை பார்த்தார் மையப்பெற்றிட்டார். இந்த அளவு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பைலட் தியேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு. மறுநாள் தேங்காய்
கேஆர் சீனிவாசன் மறைந்து விட்டார் அப்படின்னு செய்தி கேட்டவுடனே சிவாஜி முதற்கொண்டு மொத்த கலை உலகமும் திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. எம்ஜிஆருக்கு வந்து அப்போ உடம்பு சரி, அதனால் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து ஃபோன், தலைவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அம்மா வராங்க, இவங்க பிஎன் ஜானகி தான் வரப்போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. அப்போ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.